சுதந்திரம் வாங்கவே இல்லை. வெள்ளை வெள்ளைக்காரன்னா யாரு, எடுத்த உடனே சுட்டுடுவான். அந்த மாதிரி இப்போ சுடுறதா இருந்தால் நம்மலாம் இப்பவும் போராடுறோம் பார்த்தீங்களா, அது இருக்காது. அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் சிறந்த ஆண்கள் இருக்கிறதுனால சிறந்த பெண்கள் உருவாகிறாங்கன்றது என்னுடைய கருத்து. பணக்காரனா இருந்தா போதாது, கொடுக்குற மனசு இருக்கணும். ஏழைக்கு வந்து கொடுக்கறதுக்கு இருக்காது, ஆனா அவர் சாப்பிட்றதுல கூட ஒரு குடி இருந்தா நீங்க சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி இப்போ சரோஜினி அம்மா பத்தி பேசினாங்க. அந்த அம்மா எல்லா சாதனையும் செஞ்சிருக்காங்க. அதாவது அந்த காலத்திலேயே கலப்பு திருமணம் செஞ்சுருக்காங்க, அந்த காலத்திலேயே வெளிநாடு சென்று படிச்சிருக்காங்க, அந்த காலத்திலேயே வந்து குழந்தைங்களை பெத்து போட்டுட்டு ஒருத்தர் வந்து ஒரு பெண் வந்து ஜெயிலுக்கு போகிறாங்கன்னா அது சின்ன விஷயம் கிடையாது. ஏன்னா வசதிகள் இருக்கும். நம்ம காந்தி தாத்தா கூட பாருங்க, வசதிகள் இருக்கு. வெள்ளையன் வந்து உனக்கு மாட மாளிகை தரேன், உனக்கு என்னென்ன வேணுமோ என்னன்னாலும் நான் தரேன், எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுன்னு சொன்னாங்க. ஆனால் அவர் வந்து மக்களை பார்த்தாரு, அதனால தான் இன்னைக்கு கடவுளாக மக்களோட மனசில் வாழ்ந்தாரு. அவர் வசதிகளையும் வசதி வாய்ப்புகள் பார்த்துட்டு நம்ம வாழ்ந்தா போதும், நம்ம குடும்பம் நல்லா இருந்தால் போதும்னு நினச்சிருந்தா சரோஜினி அம்மா மாதிரியும் மற்ற தியாகிகள் மாதிரியும் வந்து இன்னைக்கு நம்ம வந்து மேடை போட்டு பேசிக்கிட்டு இருக்க மாட்டோம், 10-11 வாழ்ந்துட்டு போனாங்கன்னு நினச்சிருப்போம். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ சரோஜினி அம்மா ஒரு பெண், அந்த அம்மாவை பற்றி நம்ம வந்து பேசுகிறோம், அவங்களுக்கு விழா எடுக்கிறோம். அந்த காலத்தில் சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடியே சுதந்திரத்துக்காக அவங்க பாடுபட்டவங்க, போராடினவங்க, ஜெயிலுக்கு போனாங்க. அது மட்டும் இல்லை, முஸ்லீம் இந்துக்களுக்காக ரொம்ப போராடி இருக்காங்க இந்த அம்மா. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இவ்வளோ போராட்டங்கள் செஞ்சாங்க, இன்னைக்கு சாதனையாளர் மாதிரி அவங்கள வந்து நம்ம புகழறோம், அவங்களுடைய தியாகத்தை வந்து நம்ம வந்து இங்கே பேசுகிறோம் அப்படின்னா, அதில் இன்னொரு உண்மையான ஒரு விஷயம் இருக்குது. அன்னைக்கு அந்த பெண்மணி வெளிநாடு போகணுன்றப்போ அதுக்கு சப்போர்ட் பண்ணது அவங்களுடைய சகோதரர்களோ தாய் தந்தையோ. அப்போ அங்கே ஒரு ஆண்மகன் இருக்கிறாங்க, அந்த ஆண்மகனை நம்ம நினச்சி பார்க்கணும். இன்றைக்கி ஒரு சாதனையாளராக வர்றாங்கன்னா ஒவ்வொரு பெண்ணுக்கு பின்னாடி ஒரு ஆண் இருக்காங்கன்ற மாதிரி ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்க கண்டிப்பாக. ஆனால் நமக்கு இந்த அம்மையாரை பற்றி பேசும்போது கண்டிப்பாக அவங்க தந்தை, அதே மாதிரி ஒரு கலப்பு திருமணம் செய்யும் போதும் அங்கே அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஆண்கள் அவங்க ஒத்துக்கணும் இல்லைங்களா. அப்போ அந்த அம்மாவுக்கு வந்து உறுதுணையாக இருந்தது யாருன்னா, அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் சிறந்த ஆண்கள் இருக்கிறதுனால சிறந்த பெண்கள் உருவாகிறாங்கன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா எப்பவுமே வந்து எல்லார் வீட்டிலையும் பாருங்க, அரசியல் வரணுன்னாலும் சரி, அவங்க ஒரு சாதனை பண்ணணுன்னாலும் சரி, அந்த குடும்பத்தில் ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் அந்த பெண்ணால் சாதிக்க முடியும். அதனால வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய குடும்பத்தில் கூட நான் சொல்லுவேன், நம்ம வந்து இந்த அளவுக்கு உயரணும்னா என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஆண்களும் சரி, என்னோட குடும்பத்தில் இருக்கிற ஆண் பெண் எல்லாருமே சரி, அந்த பரந்த மனப்பான்மையோடு வந்து ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் என்னால் சுதந்திரமாக வேலை செய்ய முடியும். ஏன்னா இப்போ நம்ம வந்து சுதந்திர நாட்டில் வாழறோம், எல்லாருமே வந்து சுதந்திரமாக இருக்கிறோம். நமக்கு எந்தாவது தடை இருக்கா, நம்ம மோடிஜியை வந்து கொடை பிடிச்சிட்டு இருக்கிறாரு, அவர் கொடை கீழே நம்ம எல்லாருமே வாழறோம், அதனால் நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கு சுதந்திரம் வாங்கின பிறகு நம்ம வந்து சில விஷயங்களை கட்சின்னு நான் எடுத்துக்கிட்டேன், எல்லா கட்சியும் நான் சொல்கிறேன், சாதாரணமாக எந்த கட்சின்னு நான் சொல்லலை, எல்லா கட்சியிலையும் என்ன செய்கிறாங்க, போராடுறாங்க. சிலர் நல்லதுக்கு போராடுறாங்க, சிலர் கெட்டதுக்கு போராடுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் அந்த அம்மா சுதந்திரம் வாங்கவே இல்லை. வெள்ளைக்காரன்னா யார், எடுத்த உடனே சுட்டுடுவான். அந்த மாதிரி இப்போ சுடுறதா இருந்தால் நம்மலாம் இப்பவும் போராடுறோம் பார்த்தீங்களா, அது இருக்காது. கோர்ட்டு தேவையில்லை, போலீஸ் ஸ்டேஷன் தேவையில்லை, ஜெயில் தேவையில்லை. ஏன்னா அந்த காலத்துலலாம் கம்மியாக இருந்தது. இப்போ தான் நமக்கு ஊருக்கு ஒரு கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேணாம்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, ஜெயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேணான்ற மாதிரி அங்கங்கே ஜெயில் அதிகமாகிட்டே போகுது. காரணம் என்ன, குற்றங்கள் அதிகமாகிட்டே இருக்குது. ஆனால் இனிமே அந்த குற்றங்கள் குறையும்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, நம்மளுடைய சிறந்த தலைவர், நம்மளுடைய பாரத பிரதமர், அதாவது உலகம் போற்றும் நாயகன், அவங்களால கண்டிப்பாக நம்ம நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியும்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கு இங்கே இந்த விழாவை அமைத்து, இந்த விழாவை வந்து சரோஜினி அம்மாவை வந்து ஒரு தியாகியாகவும், அதே நேரத்தில் அந்த அம்மா செஞ்ச தியாகத்தை பற்றியும், அந்த அம்மாவுடைய உழைப்பை பற்றியும், பெண்கள் இது மாதிரி வரணும், பெண்கள் வந்து எப்போ தன்னை வந்து நாட்டுக்காகவும் சமூகத்துக்காகவும் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ அன்னைக்கு தான்
சாதனை பெண்களால் படைக்க முடியும். ஏன்னா நம்ம வீடு நம்ம குடும்பம் நம்ம வாழ்க்கை அப்படின்னு வாழும்போது அவங்களால அந்த குடும்பத்தில் மட்டும் வேணும்னா சாதிக்கலாமே தவிர நாட்டில் இருந்து ஒரு சிறந்த பெண்மணின்றது வந்து சாதிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற மனைவி மகள் தங்கை அக்கா அப்படின்னு இருக்காங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் அந்த சமூக சேவைன்றது எப்படி செய்யணும், எப்படி ஒரு பெண் வாழணும், எப்படி இருக்கணும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள்லாம் வந்து அவங்களுக்கு வழி காட்டினீங்கன்னா கண்டிப்பாக நம்ம நாடு மட்டும் இல்லைங்க, நம்ம நாடு வந்து எல்லா நாடுகளும் போற்றும் வகையான சிறந்த நாடாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த வாய்ப்புக்கு நான் முக்கியமாக வீர திருநாவுக்கரசிக்கு தான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, ஆனால் அது எல்லாம் வெளிப்படையாக சொல்ல மாட்டேன்றாரு. நல்ல விஷயம்னா நிறைய பெரிய விஷயங்களெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் அவர் வந்து ஒரு பெண் வந்து தேடணும்னு எவ்வளோ தேடினாருன்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் நானே அந்த அமைப்பில் இருக்கேன்னு தெரியாமல் என்கிட்டயே வந்து கேட்டார். சொன்னேன் ஒரு பெண் கூட கிடைக்கல மேடம் அப்படின்னாரு. சார் எங்களுக்கு வந்து 42 வருஷமாக எங்களோட இயக்கம் இருக்குது. அந்த 42 வருஷத்தில் வந்து பெண்கள் மேடையில் உட்கார வைப்பாங்க பேசுவாங்க, ஆனால் பெண்கள் வந்து யாருமே வந்து தலைவர் ஆகணும் ஒரு பெண் தலைவர் ஆகணுன்றது அவங்க நினைக்கல, யாரும் முன் வரலை. பட் எங்களுக்கு எங்களுடைய தலைவர் கம்மக்குள சங்கத்தின் தலைவர் வந்து கெங்குசாமி நாயுடு. அவர் இப்போ இறந்துட்டார், 18 இறந்துட்டார். அவரோட சன்னு தான் இப்போ அந்த இதுவை பொறுப்பேற்றுட்டு பார்த்துட்டு இருக்காரு. அவர் சொன்னார், அம்மா இது கட்சி சாராத ஒரு அமைப்பு கம்பக்குளம்ன்றது, ஆனாலும் நான் உங்களுக்கு பர்மிஷன் தரேன், நீ போய் பேசலாம், நீ வந்து இந்த அதாவது கட்சியை பார்க்கல, அவர் எந்த பொறுப்புன்னு பார்க்கல, ஒரு பெண்ணை கூப்பிடுறாங்கன்னா நீ வந்து போகலாம் அப்படின்னாரு. அதே மாதிரி அவர் வந்து 41 வருஷம் கழித்து ஒரு மகளிரை இப்போதான் இந்த வருஷம் தான் போடுறாங்க. எதுக்கு கொடுக்குறாருன்னா அவர் சொல்கிறாரு, மகளிர் வந்து போய் எல்லா இடத்துலையும் பேசினா தான் பெண்கள் வெளியே வருவாங்க. ஒரு ஓட்டு கேட்க போனால் கூட 10 ஆண்கள் போனால் வாசலில் இருக்கிற பெண் ஓடி போய் வீட்டுக்குள்ளே உட்கார்வாங்க. ஆனால் அதே அந்த 10 ஆண்களோட 2 லேடிஸ் இருந்தாங்கன்னா உள்ளே இருக்கிற பெண் கூட வெளியே வந்து நிற்பாங்க. இதுதான் நம்மளுடைய முக்கியமான ஒரு கருத்து. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு பெருமை சேர்க்குற மாதிரி நடந்துக்கிறீங்களோ மதிப்பு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு அந்த கட்சி வந்து ரொம்ப நல்லா வருவோன்றது என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அதே நேரத்தில் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் செய்யணும், ஆண் பெண்ன்றது வந்து எல்லாரும் சமம்னு சொல்கிறோம். இப்போ எல்லா இடத்துலையுமே பெண்களுக்கு ஈக்குவலாக ஆண்கள் இருக்காங்க, ஆண்களுக்கு ஈக்குவலாக பெண்கள் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆண் வந்து என்ன இருக்குது அவர் ரோட்டில் படையினாலாம் படுத்துட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு போயிடுவாங்க. ஒரு பெண்ணுக்கு அப்படி இல்லை, ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த பாதுகாப்பு யார் கொடுக்கறது? ஆண்மகன் தான் கொடுக்குறாங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்தால் ஆண்மகன் தான் கொடுக்குறாங்க, அந்த உறவுகள் தான் கொடுக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய சரோஜினி நாயுடு அந்த அம்மாவுடைய விஷயங்கள் நீங்கள் நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதில் நான் பார்த்தது எனக்கு தவறாக சரியான எனக்கு தெரியல. அந்த அம்மா வந்து 1925 ஜெயிலுக்கு போயிட்டு 31 தான் ரிலீஸ் ஆனாங்கன்னு சொன்னாங்க. 6 ஜெயிலில் இருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ நம்ம ஜெயில் சொல்லும்போது 2 நான் 21 இல்லைங்களா? அது மாதிரி வந்து சில நேரங்களில் நியூஸ் வந்து சரியாகவும் இருக்கலாம் தவறாகவும் இருக்கலாம். பட் நம்ம இந்த மாதிரி வீரத்தனமாக இருக்கிற எல்லா பெண்களும் மட்டும் இல்லை ஆண்களையும் சரி நம்ம வந்து என்ன அந்த ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய ஹிஸ்ட்ரியை நம்மளோடைய சாதனை செஞ்ச இந்தியாவுக்காக உழைச்ச அவங்களுடைய வரலாறை நம்ம படிக்கணும். மற்றபடி வந்து எல்லாருக்குமே அந்த எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணுன்றதுனால நான் வந்து என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி.